அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் தேய்பிரை பஞ்சமி தேதி திதி நேரம் பூஜ்ய நேரம் விரதம் இருக்க வேண்டிய நேரம் எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வராகி அன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். விளக்கு வைத்தும் வழிபாடு செய்யலாம், படம் சிலை வைத்தும் வழிபாடு செய்யலாம். சிலை இருப்பவர்கள் கட்டாயமாக அபிஷேகம் பண்ணுவது நல்ல ஒரு மாற்றத்தையும் விசேஷத்தையும் நமக்கு கொடுக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 அபிஷேகம் பண்ணுவது சிறப்பு, ஏன்னா பஞ்சமி 5. எளிமையான முறை அபிஷேகம், பால் தயிர் குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம் வராகினிக்கு மிக மிக பிடித்தது. மாதுளம் பழ முத்துக்களால் அபிஷேகம் பண்ணலாம், மற்றும் நீங்கள் பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி கூட உங்களால் என்னென்ன முடியுதோ அந்த அபிஷேகம் குறைஞ்சபட்சம் 5 பண்ணலாம். அதற்கு மேலேயும் நம்ம பண்ணலாம், பண்ணி வழிபாடு செய்து கொள்ளலாம். படம் இல்லாதவர்கள், சிலை இல்லாதவர்கள் வந்து விளக்கு வைத்து ஒரு முக விளக்கும் அல்லது 5 முக விளக்கோ அல்லது 5 அகல் விளக்கு தனித்தனியாக இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்யலாம். என்றைக்கு வழிபாடு செய்யணும், நமக்கு கார்த்திகை மாதம் தேய்பிரை பஞ்சமி என்றைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் மாதம் 2/12/2023, கார்த்திகை மாதம் 16 சனிக்கிழமை அன்று நமக்கு வந்து தேய்பிரை பஞ்சமி. ஆனால் இதில் திதி நேரம் எப்படி நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அதாவது மாலை நேரமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா திதி நேரம் ஆரம்பிச்சிடுது. மாலை 4:40 நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை மாலை 6:17 வரை நமக்கு திதி நேரம் இருக்குது. இதில் வந்து 6 வராகினை வழிபாடு செய்பவர்கள் சனிக்கிழமையாக நீங்கள் எடுத்துக்கோங்க, சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் இரவு நேரம் தான் வழிபாடு செய்து உங்களுக்கு பழக்கம் இருக்குது, நான் பஞ்சமினாலே இரவு 9 மேலே தான் வழிபாடுவேன், 8 மேலே தான் வழிபாடுவேன் அப்படின்னு நீங்கள் வெள்ளிக்கிழமையை எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை மாலை நேரம் நமக்கு பஞ்சமி திதி வந்துடுது. சனிக்கிழமை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை மாலை நேரமும் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். 6 வழிபாடு செய்கிற எல்லாருமே சனிக்கிழமை நீங்கள் எடுத்துக்கோங்க, இரவு நேரம் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க. ஏன்னா சனிக்கிழமை 6:17 வரை தான் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. 6 யாரெல்லாம் விளக்கு வைக்கிறீங்களோ அவங்க ஃபுல்லாக சனிக்கிழமை என்று வழிபாடு செய்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சனிக்கிழமை என்று வழிபாடு செய்வதே மிக மிக சிறப்பு. இந்த நாளன்று விரதம் இருப்பவர்கள் வந்து திதி கணக்குப்படி விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துலேருந்து விரதம் இருக்கணும், அல்லது சனிக்கிழமை காலை சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து வராகி அன்னைக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்து ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியம் வைத்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டு நீங்கள் மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம். சனிக்கிழமை காலையில் விரதம் இருப்பவர்கள், திதி கணக்குப்படி விரதம் இருக்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமை மாலை விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு சனிக்கிழமை மாலை பூஜை செய்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். இந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம். திதி கணக்குப்படியும் விரதம் இருக்கலாம், அல்லது நாள் கணக்குப்படியும் நம்ம விரதம் இருக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானதான். இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். வராகி அன்னைக்கு இந்த மாதத்தில் வந்து வழிபாடு செய்கிற ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வழிபாடு. இந்த கார்த்திகை மாத பஞ்சமியில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, அதாவது திதி நேரம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். ஏன்னா இது 2 இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், 6 வழிபாடு செய்கிறவங்க சனிக்கிழமை வழிபாடு செய்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன். அதனால் உங்களுக்கு குழப்பம் வராதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பூஜை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அன்னைக்கு வந்து 5 தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு, அல்லது ஒரே அகல் விளக்கில் 5 முகம் கொண்டு பஞ்சமுக விளக்குன்னு நமக்கு கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த விளக்கு கூட நீங்கள் ஏற்றி வைத்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். அல்லது ஒரே ஒரு அகல் விளக்காவது நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். விளக்கு வந்து அவர்களுடைய விருப்பம்தான், ஆனால் 5 விளக்கு ஏற்றுவது விசேஷம். விளக்கு வழிபாடு பண்ணுறவங்க வந்து ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த தடவை அதாவது கார்த்திகை மாதம் தேய்பிரை பஞ்சமி எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், நமக்கு பண வசியத்திற்காக, கடன் பிரச்சனை தீர்வதற்காக, நல்ல ஒரு பண பலம் அதிகரிப்பதற்காக இந்த அற்புதமான தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். என்ன தீபம் அப்படின்னா செம்பருத்தி பூ தீபம். செம்பருத்தி பூ தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு 5 செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வாங்க. 5 செம்பருத்தி பூ வந்து எந்த செம்பருத்தியாகவும் வேணால் இருக்கலாம், சிவப்பு நிறத்தில் அடுக்கு செம்பருத்தியாக இருக்கலாம், அல்லது நமக்கு சாதாரணமாக அந்த செம்பருத்தி பூ கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு அதை வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் வந்து நல்ல மஞ்சள் குங்குமம், 5 மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒவ்வொரு இதழ்களாக அந்த செம்பருத்தி பூ வந்து பிச்சு நீங்கள் அந்த தட்டில் வந்து போட்டுறணும். அதாவது 5 செம்பருத்தி பூ எடுத்து போடுங்க, 5 கிடைக்கல அப்படின்னா 1வது நீங்கள் வந்து அந்த தட்டில் பரப்பிக்கோங்க. அதை நல்லா உதுத்துக்கலாம். நம்ம இதை வந்து கையை வச்சே ஒன்றுனா ஒவ்வொரு இதழ்களாக ஒரு பூவுக்கு 5 இதழ்கள் இருக்கும், அதை பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதற்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா
₹1 நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு பச்சை கற்பூரம் ஒன்று வச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. அதாவது அந்த செம்பருத்தி பூவில் ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், செம்பருத்தி பூ, இந்த மூன்றுமே கலந்துருக்கணும். இருந்துட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க அல்லது நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி பஞ்சு திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப விசேஷமான தீபம் இந்த தீபம், செம்பருத்தி பூ தீபம். எப்படி நம்ம செம்பருத்தி இலை தீபம் ரொம்ப விசேஷமோ அதே போல் தான் செம்பருத்தி பூ தீபமும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ பலம் அதிகரிக்கும். இந்த செம்பருத்தி பூ தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து வராகி அன்னைக்கு வந்து மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ அல்லது சங்கு நீர ஊதாப்பூ நல்ல வாசனை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க. செந்தாமரை பூக்கள் கூட வராகி அன்னைக்கு வைக்கலாம், அல்லது சாமந்தி பூ கூட நீங்கள் வைக்கலாம். பூக்கள் வந்து உங்கள் கையில் என்ன கிடைக்கோ அதை வைங்க. செவ்வரலி கூட வராகி அன்னைக்கு வைக்கலாம். வைத்துட்டு நீங்கள் நல்லா அலங்காரம் செய்துட்டு இந்த செம்பருத்தி பூ தீபம் ஏற்றி வைத்துட்டு அர்ச்சனை பண்ணும்போது சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ வளையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது மலர்களால் எல்லா மலர்களாலையும் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நாணயத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ₹1 நாணயத்தால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். வராகியம்மனுடைய மந்திரங்கள், காயத்ரி மந்திரம் சொல்லலாம், 108 போற்றிகள், வராகியன்னே 108 போற்றி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே வரிசையாக வந்துடும். அதை பார்த்து கூட 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். இல்லைனா அவங்களுடைய மூல மந்திரம் சொல்லலாம், அல்லது நீங்கள் அவங்களுடைய நாமம் ஓம் ஸ்ரீம் வராகி நமக இந்த நாமத்தை 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த வழிபாடு. நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பூமிக்கு அடியில் விளையிற எல்லாமே வைக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு, கேரட், முள்ளங்கி, இஞ்சி, அப்புறம் வந்து நிலக்கடலை, எல்லாமே நமக்கு வந்து பூமிக்கு அடியில் என்னென்ன விளையுதோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து வைக்கலாம். தாராளமாக வைத்து காய்கறிகளை வைத்து வழிபாடு செய்யலாம், பழங்கள் வைக்கலாம். ஒரு பூஜை எடுத்துட்டோம் அப்படின்னா வெற்றிலை பாக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷமானது. வெற்றிலை பாக்கு உங்ககிட்ட கிடைக்குது அப்படின்னா அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த செம்பருத்தி பூ தீபம் ஏற்றி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும், முழு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வராகினி அருளால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும், நல்ல ஒரு செல்வம் வளம் அதிகரிக்கும், பணம் வந்து உங்களை வந்து சேரும். வராகன்னையோட படமும் சிலை இல்லாதவங்க செம்பருத்தி பூ தீபம் மட்டும் ஏற்றி வைத்து சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைத்து அந்த தீப ஜோதிலே வராகினி எழுந்தருள செய்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது அந்த தீப ஒளிக்கி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அதுதான் வராகன்னை. அவங்க வந்து தீபத்தில் தான் அவங்க வந்து காட்சி கொடுப்பாங்க. அது வராகினியாக நினச்சி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும். அந்த தீபத்துக்கு வந்து 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். தினமும் நம்மளால் அர்ச்சனை பண்ண முடியாட்டாலும் இந்த பஞ்சமி தினத்தன்று மட்டும் வராகினிக்கு அர்ச்சனை பண்ணாலே நமக்கு போதும். மந்திரங்கள் சொல்ல சொல்ல வராகினி அருள் வந்து இன்னமும் அதிகரிக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த தாய் தான் வராகினி. அவங்களுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் எப்போதுமே இருக்கும். அவங்களுடைய அருள் வராகி அன்னைக்குன்னு எப்போதுமே தீபம் வந்து நீங்கள் தனியாக தான் ஏற்றணும். அதுவே ரொம்ப சிறப்பு. அந்த விளக்கு வந்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, ஒரு கவரில் போட்டு. நீங்கள் எப்போல்லாம் பஞ்சமி பூஜை பண்ணுறீங்களோ அப்போதெல்லாம் எடுத்து அதை பயன்படுத்திக்கொள்ளலாம். விளக்கு வந்து எந்த திசை நோக்கி எரியிறது ரொம்ப நல்லது அப்படின்னா கிழக்கு பார்த்து நம்ம தீபம் வைக்கலாம், அல்லது வடக்கு திசை பார்த்து வைப்பது ரொம்ப நல்லது. வடக்கு திசை வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது. கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும், கஷ்டங்கள் விலகும். கிழக்கும் நமக்கு வடக்கும் ரொம்ப பெஸ்ட்டு. அதற்கப்புறம் மேற்கு பார்த்து நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். தெற்கு மட்டும் பார்த்து ஏற்றாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மூன்று திசைகளும் நம்ம கடவுளுக்கு ஏற்ற வேண்டிய முக்கியமான திசைகள். அதே போல் தான் சுவாமி படங்களாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, முதல்ல கிழக்க பார்த்த மாதிரி வைக்கணும். அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா வடக்கு திசை தான். இந்த ரெண்டுமே பெஸ்ட்டு திசை வந்து வடக்கு திசையும் கிழக்கு திசை தான். இந்த திசையை பார்த்த மாதிரி நம்ம பூஜை செய்கிறதும் இந்த திசையை பார்த்து தீபம் ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பானது இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சு. இப்போ கிழக்க பார்த்து நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறீங்க அப்படின்னா பூஜை பண்ணும்போதும் அர்ச்சனை பண்ணும்போது எப்படி அமரணும் அப்படிங்கிறது ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து கிழக்க பார்த்து பூஜை விளக்கு எரியும்போது நீங்கள் வந்து வடக்கு திசை பார்த்து உட்காந்துக்கிடணும். உட்காந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணணும். தெற்கை பார்த்து மட்டும் உட்காராமல் மற்ற மூன்று திசையும் பார்த்து நீங்கள் அமர்ந்து உட்காந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். தெற்கை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்து அர்ச்சனை பண்ணாதீங்க, அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. நீங்கள் வந்து வடக்கை பார்த்த மாதிரி உட்காருவது தான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா கிழக்கு நோக்கி பூஜை ஏற்பவர்களுக்கு, அதாவது கிழக்கு திசை வந்து படமும் விளக்கும் எரியிறவங்களுக்கு வந்து வடக்கை பார்த்த மாதிரி தான் உட்கார்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும். இப்போ வந்து வடக்கு திசை பார்த்து உங்களுக்கு பூஜை எல்லாம் அமைஞ்சிருக்கு, படம் எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னா
நீங்கள் வந்து மேற்கை பார்த்து உக்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது கிழக்க பார்த்து உக்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திசைகள் பார்த்து நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். தெற்க பார்த்த மாதிரி மட்டும் உட்காராமல் மற்ற மூன்று திசை பார்த்து நீங்கள் அமர்ந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கீழே வந்து ஒரு மேட் போட்டு உட்காந்து அர்ச்சனை பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து அதற்குன்னு ஒரு டவல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த டவல் வந்து சுவாமிக்கு அந்த இடத்துல போட்டு உட்காறதுக்காக நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். தனியாக கூட நீங்கள் உங்கள் பூஜரையில் ஒரு கபூரில் வச்சுக்கலாம். சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியங்கள் நம்ம பிரசாதமாக நம்ம எடுத்துக்கொடணும். சுவாமிக்கு வைக்கிற பூக்கள் வந்து காய்ந்த பிறகு நம்ம வந்து செடிக்கடியிலையோ அல்லது நம்ம கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடும் தண்ணீர்லையோ நம்ம போற்றலாம். முடிந்தளவு நம்ம வீட்டில் இருக்கிற செடி இருக்குது அப்படின்னா அதில் போட்டிங்கன்னா அது வந்து அதுக்கு உரமாக கூட ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணி நிறையா பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட மரங்கள் இருக்குன்னா அந்த மரத்துக்கடியில் கூட போட்டுடலாம். அது வந்து ரொம்ப நல்லது. மரத்துக்கடியில் கால்படாத இடத்துல போடுறது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. சுவாமியோட வைக்கிற பூக்களும் சரி திரியும் சரி இதெல்லாம் கால்படுற இடத்துல போடக்கூடாது, கால்படாத இடத்துல தான் நம்ம போடணும். கார்த்திகை மாதம் தேய்பிறை பஞ்சமி எப்படி வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தலுடன் உங்களை சந்திக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேட்கலாம். நன்றி.